ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்தில் புதுசு புதுசாக என்னென்னமோ வியாதிகள்லாம் வருது. சிலது வைத்தியத்துக்கு கட்டுப்படும், சிலது எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாது. அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு கடவுள் தான் முழு ஆதரவு. இந்த மாதிரி நேரங்களில் இந்த வியாதிகள் குணமாகறதுக்கு மகா பெரியவா சில மந்திரங்களை சொல்லி கொடுத்திருக்கார். இதை சொல்லி பலனடைந்தவா எத்தனையோ பேர் இருக்கார். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம், தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தால் போதும், யார் வேணால் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் வியாதியோட தீவிரத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அந்த வியாதியை குணமாகறதுக்கான எல்லா வாய்ப்பையும் பண்ணி கொடுக்கும். இதை எப்போ வேணால் சொல்லலாம், எங்கே வேணால் சொல்லலாம். ஆனால் இதையே ஒரு பூஜை ரூமில் உட்கார்ந்து சொல்ல நினைத்தால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சுண்டு எத்தனை முறை இந்த மந்திரத்தை ஜபிக்க முடியுமோ சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை நோயாளிக்கு கொடுத்தால் அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் அந்த தண்ணியை மெடிக்கேட்டட் தண்ணியாக மாற்றி அந்த வியாதியை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திடும். ஒளிகளுக்கு என்று சில வைப்ரேஷன் நிச்சயமாக இருக்குது. யாராவது நம்மளை பார்த்து நீ எவ்வளவு நல்லவன் எல்லாம் புகழ்ந்தால் நம்ம முகம் பிரகாசமாகும். அதே யாராவது உனக்கு அறிவு இருக்கா என்றால் நம்ம முகம் கோபமாகவோ சோகமாகவோ மாறும். அந்த மாதிரி பண வரவுக்காக நோய் தீர்க்கறதுக்கெல்லாம் சில மந்திரங்களை சித்தர்களும் ரிஷிகளும் அவளோட சங்கல்ப பலத்தால் கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கா. அதுக்கான வைப்ரேஷன் அந்த சப்தத்தில் இருக்கும். அதனால் அந்த ஜபிக்கப்பட்ட அந்த நீரை குடித்தால் அது உள்ளே போய் நோயோட தீவிரத்தை குறைக்கும். இதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கணும்னு நமக்கு நாமே ஹீல் பண்ணிக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாராயணியில் அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே ஸ்வமித்த முத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு என்று ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு கேன்சரையே ஹீல் பண்ணுற சக்தி இருக்குது. இதை 48 நாள் தினமும் 108 தடவை ஜபம் பண்ணினாலோ இல்லை ஜபம் பண்ணுறதை காதால் கேட்டாலோ கூட கேன்சரை சுமார் பண்ணி இருக்குன்னு பலனடைந்த நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஆனால் இதையெல்லாம் செய்யணும்னு நினைத்தாலும் நம்ம கர்மா செய்ய விடாது. அதை தாண்டி நம்ம மனோபலத்தில் நான் கண்டிப்பாக ஜபம் பண்ண போகிறேன், குணமாக போகிறேங்கிற மனோபாவத்தோட ஜபம் பண்ணினா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதை ஜபம் பண்ணி எல்லோரும் வியாதி இல்லாமல் சௌக்கியமாக இருக்க பெரியவா பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணுவார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.